சங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். இடையில் நிறைய சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கு, ஆனால் திரைப்படம் சம்பந்தமான சந்திப்பு ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி நடந்திருக்கு. அது என்னுடைய தயாரிப்பான சந்தனத்தேவனுடைய அறிமுக விழா. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்காகவும் கவி பேரரசு வைரமுத்துக்காகவும் தான் கொஞ்சம் காத்திருந்தோம். ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க. சரி, நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்க முடியாது, அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலான்ருக்கு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாகவும் மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமாக ஜல்லிக்கட்டு ஆகியிருக்கிற சூழலில் இப்படி ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதா யாரும் நினைக்க வேணாம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாகவே திட்டமிட்டது. ஆனால் ஆர்யா அவர்கள் வந்து இந்த படத்துக்கான அவருடைய தயாரிப்பான கடம்பன் திரைப்படத்திலேருந்து வருவதற்கான நேரம்தான் கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு. அந்த படத்தை முடிச்சுட்டு வந்து இந்த படம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஆர்யா அவர்களோட முதல் முறையாக இணைஞ்சு நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன். ஆர்யா மட்டுமல்ல, ஆர்யாவுடைய தம்பியும் கூட. விழாக்களில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விழாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாயிருக்கு. அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அமீர் சாரோட நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுன்னு சொன்னார். அப்போயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் விசாரிச்சிட்டேன். மீனா, கார்த்தி, ஜெயம் ரவி, எல்லோரும் வந்து ரொம்ப படம் வந்து ரொம்ப நாள் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒரு குறையாக நான் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சில படங்கள் வந்து அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான வேலை வாங்கினா தான் சில படம் நடக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே நான் வந்து போன ஜூனில் நான் வந்து சார்கிட்ட வந்து நம்ம படம் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேன். கடம்பன் படம் வந்து கிட்டத்தட்ட அது முடியறதுக்கே நவம்பர் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க் வித் அமீர் சார். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நிறைய கற்றுக்கலாம். படம் வந்து யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மெசேஜோடு இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தேன். எஸ்பெஷலி ஏன்னா படத்தில் இந்த ஜல்லிக்கட்டு சார் சொன்ன மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக இப்போ இருக்கிற ஹைப்புனால நம்ம வந்து இப்படி பண்ணலை. இந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு மேஜர் போர்ஷன். ஸோ அது வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே வந்து 2 hours பேசுவார் ஜல்லிக்கட்டு பற்றியே. பட் சமீபத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு ஜோக்காக அவர் சொன்ன விஷயம், வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு. அது வந்து அதுக்கு முன்னாடி சொன்னதும் அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படலை. வாட் இஸ் ஜெல்லிக்கட் அது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சது. ஸோ பட் ஓகே, அவங்களுக்கு அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து ஒரு 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 ஆட் ஒன்று மாட்டணும் கரெக்டாக வந்து மீம்ஸ் பண்ணுறதுக்கு. பட் லெட் இட் கோ. அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பார்த்து அதெல்லாம் அந்த ட்வீட்லாம் யாருக்கும் கண்ணுக்கு தெரில. பட் ஓகே, இட்ஸ் நாட் மை பர்சனல் இது கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ இட்ஸ் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் டு ப்ரூவ் டு எனிபடி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வெரி ஸ்ட்ரென்வஸ் ஃபிலிம். டெய்லி வந்து நான் மட்டும் இல்லாமல் என் தம்பியும் வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸோ சாதாரண போய் நடிக்க முடியாது, நீட் டு ஒர்க் அலாட். ஸோ எல்லோருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ஸோ ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஜேர்னி. சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஆடியோ ரிலீஸில் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து அமீர் சாரோட சேர்ந்து அவரே ரொம்ப நாள் கழிச்சு
பண்ணுறோம். எனக்கு பிடிச்சது என்னென்னா பருத்தி வீரன், அதில் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்கட் பிரபு சென்னை 28 பண்ணும்போது கூட நான் சொன்னேன், இதுதான்ப்பா உன்னோட ஏரியா, இதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த்து, உன் ஸ்கிரிப்டு நீ படமாக பண்ணும்போது இதுதான் உன்னோட ஃபோர்ட்டே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ சேம் வே அமீர் சாருக்கு வந்து நேட்டிவிட்டி அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் இந்த படம் கதை கேட்டு இது வரைக்கும் 3 சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் வரிமுத்து சாரோட வரிகளில். கதை கேட்டு திஸ் லாட் ஆஃப் இமோஷன்ஸ். அண்ட் ஆர்யா சார் வந்து பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ விஷ் த தீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் அம்மி சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய லைஃப்பிலே வந்து இது ஒரு பெஸ்ட் மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் இது வரைக்கும் உட்காந்ததில்லை. ஸோ இந்த படத்துக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் கொடுப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சத்யா சார் கூடயும் ஆர்யா சார் கூடயும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் மேடையில் பேசி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோடய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தன தேவன் இந்த படம், அமீர் சுல்தான் இயக்குனர் இயக்கும் இந்த படத்தில் நான் ஒளிப்பதிவு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் நன்றாக வரும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. ஆர்யாக்கும் திரு சத்யா அவர்களுக்கும் இந்த படத்தின் சேர்ந்து பணி செய்ய போகிறோம் அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலை வந்து மக்களுக்கானது, மக்களுக்காக தான் கலை ஆரம்பம் செய்யப்பட்டது. நாளடைவில் அது வியாபாரமாக மாறிடுச்சு. உள்ளூர் வியாபாரத்திலிருந்து உலக வியாபாரம் வரைக்கும் தொட ஆரம்பிச்சிருச்சு. உலக வியாபாரத்தை தொட ஆரம்பித்த உடனேயே நம்ம சினிமாக்காரங்கள்லாம், நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே நம்மளுடைய அடையாளத்தையும் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை எடுத்தால் இது ஆந்திராவுக்கு புரியாது, தெலுங்கில் பார்க்க மாட்டாங்க. இந்த கதை எடுத்தால் இது மலையாளத்துக்கு புரியாது, இந்த கதை எடுத்தால் ஹிந்திக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க, எஃப்எம்எஸில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கலையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வியாபார தளத்திற்கு கொண்டு சென்று விட்டோம். இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அக்கறை இங்கே யாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்துணருக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 80களில் தமிழ் துறையில பாரதி ராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் தமிழகம்னா எப்படி இருக்கும், தமிழ் மண்ணுன்னா எப்படி இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதனுடைய தாக்கம் அதற்கு முன்னால் ஸ்டுடியோக்களில் படம் எடுத்துக்கொண்டிருந்தவங்கள்லாம் மண்ணை நோக்கி கிராமம் நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. வெறுமனே மண்ணின் மக்களை பற்றிய படமாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்டி இவரை போல் ஒரு இயக்குனராக வரணும், இவரை போல் ஒரு பாடலாசிரியராக வரணும், இவரை போல் ஒரு இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இன்றைக்கி சந்து பொந்தல்லாம் ஊர்லேருந்துலாம் கிளம்பி வர ஆரம்பித்தான். அதற்கு பின்னால் இங்கே வந்ததுக்கு பின்ன அப்படி வந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா இந்த வியாபார சந்தையில் நானே தொலைஞ்சு போயிட்டேன், என்னைய நானே தொலைச்சிட்டேன். எனக்கான அடையாளம் என்பது நான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் பார்த்து சந்தித்த மனிதர்களுடைய ஒரு காதல், அந்த காதலை பற்றி ஒரு படம் எடுத்த முதல் படம். ரெண்டாவதாக என்னுடைய தாய் மேலே நான் வச்சுருந்த அன்பில், அதீத அன்பில் ராம்ன்ற திரைப்படத்தை எடுத்து, மூன்றாவதாக நான் என்னுடைய அதிகம் வளர்ந்த, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதிகம் வளர்ந்திருந்தது என்னுடைய மாற்று மத சகோதரர்களுடைய இல்லங்களில் தான். கிராமங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. அந்த கிராமங்களுக்கு நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தின் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது என்பது அன்றைக்கே பதிவானது.
ஒரு ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது யாருமே. நான் 11 மணின்னு சொல்கிறதே ரொம்ப அதிகபட்சம்னு நினைக்கிறேன். பகல்லே கூட நுழையவே முடியாது. புதுசாக யாராவது வந்தால், தம்பி யாருப்பா எந்த வீட்டுக்கு போகிறேன், இங்கே வாப்பா இங்கே உட்கார், அவரா அவருடைய தகப்பனார் பேர் என்ன, அவர் எங்கே பொண்ணு எடுத்திருக்காரு அவரான்னு இவ்வளோ விவரம் கேட்டு சொல்லுவாங்க. சும்மா அவர் கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது. இது எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு, நான் நகரத்தில் வளர்ந்தவே, மதுரையில் ஒரு மதுரையே கிராமந்தான், இருந்தாலும் ஒரு நகரம், இது எப்படி சாத்தியமாக இருக்குன்ற அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்னை பருத்தி வீரன் எடுக்க வச்சது. அந்த பருத்தி வீரன் தான் என்னை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சேர்த்த உடனே நான் செய்த தவறு என்னென்னா, அன்றைக்கு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் எனக்குமா இருந்த கோபத்தில் உடனே நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நடிக்கணும்னு எடுத்த முடிவு தப்பு இல்லை, ஆனால் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த திரைப்படம், அது ஒரு நல்ல படம், ஒரு கொரியன் மூவி. அந்த கொரியன் மூவி என்னுடைய இயக்குனர் இல்லை, நீங்கள் இதை தான் பண்ணணும். அதற்கு முன்னால் ஒரு கதை தான் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். ஆனால் என்னுடைய இயக்குனரும் இயக்குனருடைய உதவியாளரும் அந்த கொரியன் மூவியை பார்த்துட்டு, இந்த படத்தை நம்ம அப்படியே படமாக்குவோம் அப்படின்னு, நம்ம போய் இப்போ போய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இப்போ போய் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது சரியானதாக இருக்காது அப்படின்னா, இல்லை இல்லை இந்த படம் பண்ணுவோம் நல்லாயிருக்கு அப்படி எடுக்கப்பட்ட படம் தான். உடனே அதற்கு பின்னால் ஜெயம் ரவியோடு சேர்ந்த உடனே, ஓகே ஒரு ஹீரோவோடு சேர்ந்துட்டோம். வியாபாரத்தளம் ஒரு புதிய தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சார். அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர், அரசியலில் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு எந்த தொந்தரவும் அளிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்னோட நட்போடு இருக்கக்கூடியவர். அப்படி இருந்த நான் அவருக்கு எடுத்து கொடுத்த திரைப்படம் ஆதி பகவன்ற ஒரு திரைப்படத்தை, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால் நான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து துப்பாக்கிலாம் தூக்கிட்டு பேங்காக்லாம் கிளம்பி போயிட்டோம். அந்த படம் எடுத்ததுக்கு பின்னால் தான் தெரிஞ்சது, அப்படி ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது நான் நிரூபித்தனே தவிர, என்னுடைய மக்களுக்கு அந்த படம் எந்த வகையிலும் கொண்டு போய் சேரலை அப்படின்றது. மக்களும் கேட்க ஆரம்பித்தாங்க, உங்கள்கிட்டருந்து இது போல ஒரு படங்கள் தேவையற்றது, அது பரவாயில்ல. ஆனால் என்னை போன்ற பல இயக்குநர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த காரணத்தினால தான் இன்றைக்கி மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அடையாளத்தை கொண்ட ஒரு தமிழன் இன்றைக்கு நாதியற்ற சமூகமாக இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் அதை சரியான முறையில் எடுத்து சொல்லாத கலைத்துறை சார்ந்தவர்களும் தான். அதில் நானும் குற்றவாளியாக நிற்கிறது, வெக்கப்படுறேன். இனிமேல் என்னுடைய திரைப்படங்கள் என்பது, அது இந்த விழாவுக்காகவோ அல்ல, இப்போ சந்தனத்தேவன் ஒரு கிராமத்து படத்தை எடுத்துட்டான், அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான். அது இல்லாமல் இனிமேல் ஒரு சினிமாவை எடுக்க தயாராக இல்லை, எடுக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலும் உட்காந்துடும். ஏன்னால் கடந்த 2.5 வருடங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு, ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்னென்னா, தமிழகம் விழித்து கொண்டது என்பது தான் சமீபத்திய உதாரணங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி, இது யாரோ தலைவர்கள் கூட்டிய கூட்டம் அல்ல, இது ஏதோ சமுதாய தலைவர்களால் அழைக்கப்பட்டதில்லை, ஜாதியின் பெயரால் சொன்னதில்லை, இது தமிழர்களால் தமிழால் ஒன்றிணைந்த கூட்டம். இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஒரு விளையாட்டு தானே இது? இந்த விளையாட்டுக்கு என்ன இப்படி ஒரு இது கேள்வி? அதுக்கே இவ்வளவு நீங்கள் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த பூமி பந்தில் மனிதன் படைக்கப்படும் பொழுதே மனிதன் மட்டும் தனியாக இல்லை, மனிதனும் விலங்குகளும் சேர்ந்து தான் காட்டுப்பகுதியில் இருந்தது. காட்டுப்பகுதியில் இருந்த மனிதன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை தேடி நாட்டுப்பகுதியாக உருவாக்க முயற்சி செஞ்சான். அப்போ அவன் தான் தனக்கான ஒரு வாழ்விடத்தை தேடிக்கிட்டான், தனக்கான ஒரு இருப்பிடத்தை தேடிக்கிட்டான். அப்படி தேடிக்கிட்டவன் தன்னோடு அழைத்து வந்தது தான் இந்த மாடு. தனக்கான பயணத்திற்கான தேவையைத்தான் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டான். வேட்டைக்கு போகும்போது துணை கிளைச்சிக்கிறதுக்குத்தான் நாயை எடுத்துக்கிட்டான். அவன் உணவாகவும் இன்னும் சில தேவைகளுக்காகவும் தான் கோழி சேவல்னு இப்படி ஒன்றுன்னா வந்தது. இந்த
உயிரினங்கள் அனைத்துமே மனிதனுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. இது அவனை நம்பியிருக்கும், அது இவனை நம்பியிருக்கும், ரெண்டு பேருமே மாறி மாறி ஒன்றோட ஒன்று தான். அப்படி தான் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டது. சக்கரம் இந்த பூமியில் வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அறிவியலோட வளர்ச்சிக்கு சக்கரம் தான் முதல் காரணம். அதுபோல் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு விவசாயம் எப்படி காரணமோ, வேளாண்மை அந்த வேளாண்மைக்கு மாடும் காரணம். அந்த மாடும் மனுஷனும் ரெண்டும் பிரிக்க முடியாதது. அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு ரெண்டே ரெண்டு சொத்து தான் இருந்தது. ஒன்று அசையும் சொத்து, இன்னொன்று அசையா சொத்து. அசையும் சொத்து மாடு, அசையா சொத்து மண். இந்த ரெண்டு சொத்தை தவிர வேறு சொத்தே கிடையாது. இது நான் படித்தது, நான் கேட்டது. என்னை விட இந்த விஷயத்தை இன்றைக்கி வைரமுத்து ஐயா அவர்கள் உங்களிடம் மிக சிறப்பாக எடுத்து சொல்வார் நான் நம்புகிறேன். ஏன்னா இது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இது வெறும் ஒரு திரைப்பட விழாவாக, அறிமுக விழாவாக இல்லாமல் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் இதை உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு மாட்டோட தன்னுடைய பயணத்தை தொடங்கியது தான் 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே சிலப்பதிகாரம். சிந்து சமவெளி நாகரிகத்திலலாம் காளைகளோட ஏறு தழுவிய அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் தடை போடுது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நாகரிகத்தை தேடி ரொம்ப போயிட்டோம், நாம் மனிதர்களை நேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து புழுவை நேசிப்போம், நாயை நேசிப்போம், பூனையை நேசிப்போம், எல்லா உயிரினங்களும் நேசிக்க வேண்டியது தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் முதலில் நீங்கள் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கணும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பீட்டான்ற ஒரு அமைப்பை பின்னால் போய் நின்று இப்படி எங்களுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்கான முயற்சி அல்ல இது. வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது. ஆனால் உள்நாட்டில் இருப்பவர்கள் அதற்கு விலை போனது தான் கேவலமான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்படி அதற்கு விலை போய் இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை மட்டும் கை வச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு விலங்கு மேலே அக்கறை இருந்தால் ராஜஸ்தானில் ஒட்டகம் ஓடுது, கேரளாவில் யானையை வச்சு கோயில் திருவிழாக்கள் நடக்குது, இன்னும் காப்பாற்ற முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்களுடைய என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய மாட்டு மேலே கை வைக்கிறது வந்து மன்னிக்கவே முடியாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழன் எழுந்துட்டான். நீங்கள் அடிக்கடி பேப்பர்லையும் செய்தித்தாள்லையும் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே சாதி சண்டைகள் நிறைய நடந்து பார்த்துருப்பீங்க. மனிதர்கள் என்னுடைய சாதி உயர்ந்த சாதி, என்னுடைய சாதி தான் உயர்ந்த சாதி, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு.